கிச்சனில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வீட் பிஸ்கட்ஸ். பிஸ்கட்ஸ் பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க, எல்லாருக்குமே பிஸ்கட்ஸ் பிடிக்கும். அதுவும் கிட்ஸ் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக பிஸ்கட்ஸ் வந்து நல்லாவே போகும். அதுவும் நம்ம ஹோம்மேட் பிஸ்கட்ஸ்னால் அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. இப்போ அந்த ஹோம்மேட் பிஸ்கட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து கோதுமை மாவு. நான் 2 கப் எடுத்துக்கிட்டேன். 2 கப்பும் வந்து எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, லூஸாக கிடையாது, நல்லா டைட்டாக கப்பை வந்து நல்லா அழுத்தி விடுங்க. அழுத்தி எந்த அளவுக்கு மாவு வந்து உள்ளே போகுதோ அந்த அளவுக்கு டைட்டாக வச்சுடுங்க. மெஷரிங் கப்பில் 2 கப்பு, இதோ இப்போ 1 கப்பு போட்டிருக்கேன். இதே மாதிரி 1 கப்பு அந்த கப்பையும் நல்லா டைட்டாக மாவை வந்து உள்ளே ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி இப்போ 2 கப் எடுத்துக்கோங்க. 2 கப் கோதுமை மாவுக்கு இதே கப்பில் 1 கப்பு சுகர் எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவுக்கு நான் வந்து சுகர் வந்து நாட்டு சக்கரை தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நாட்டு சக்கரை தான் நான் டெய்லியுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்துக்குமே. ஸோ நான் நாட்டு சக்கரையே எடுத்துக்கிட்டேன். நாட்டு சக்கரை வந்து அதே கப்பில் 1 கப் எடுத்துக்கணும். ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டுடுங்க. மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஏலக்காய் 4லேருந்து ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும்னா கொஞ்சம் அதிகமாகவும் போட்டுக்கலாம். இப்போ நெய் எடுத்துக்க போகிறோம். நெய்க்கு வந்து 1 கப் நெய், இந்த சேம் கப்லே 1 கப் நெய் எடுத்துக்கோங்க. நெய் எடுத்து பவுலில் போட்டுட்டு இப்போ அதை நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணணும், லைட்டாலாம் இல்லை, நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம சுகரும் வந்து ஏலக்காயும் வந்து மிக்ஸ் அரைச்சி வச்சுருக்கோம்ல, பவுட்ரு பண்ணியிருக்கோம்ல, அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த கலரில் வரணும். வந்ததுக்கப்புறம் இப்போ கோதுமை மாவு ஆட் பண்ணிக்க போகிறோம். கோதுமை மாவு வந்து ஒரே டைமில் ஃபுல்லாக எல்லாத்தையும் கொட்டிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அதாவது எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோன்னா லம்ப்ஸ் எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஒரே டைம்லனா அப்படியே ஃபுல்லாக எல்லாமே இதாகிடும், கட்டி கட்டி ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறது. இப்போது சப்போஸ் வந்து மாவு நான் வந்து இது பண்ணும்பொழுது எனக்கு ரொம்ப கட்டியாகிடுச்சு, ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா லைட்டாக மில்க் ஆட் தெளிச்சிக்கலாம். ரொம்ப தெளிச்சிடாதீங்க, லைட்டாக தெளிச்சுக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுற இந்த ஸ்டேட்டில் இருந்தாலே போதும். இப்போ நமக்கு வந்து பிஸ்கட்க்கு வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கையால் நல்லா பிசைஞ்சு விடணும். நல்லா உருட்டுனீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து நம்ம பூரிக்கட்டை எடுத்து வச்சு இதை வந்து உருட்டி எடுக்க போகிறோம். இப்போ கை பாருங்க, எனக்கு ஒட்டாமல் நல்லா மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு இந்த பேப்பர் வச்சுட்டு, பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு பூரிக்கட்டையை வச்சு உருட்டு போகிறோம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாதீங்க, சாஃப்டாக உருட்டுங்க. மாவு பிசையும் பொழுதும் சாஃப்டாக தான் பிசையணும். ஒரு பிஸ்கட் எந்த அளவுக்கு ஒரு லேயர் இருக்குமோ அந்த அளவுக்கு அதோட திக்னஸ் இருக்கணும்.
இந்த மாதிரி சாஃப்டாக அதை அழுத்தம் இல்லாமல் தான் நான் தேய்க்கிறேன். அதேமாதிரி நீங்களும் அழுத்தம் இல்லாமலே தேய்ங்க. இப்போ மேலே இருக்கிற பேப்பர் மட்டும் எடுக்க போகிறோம். ஆக்சுவலி வந்து பிஸ்கட் வந்து ரவுண்டாக தான் இப்போ நான் பிஸ்கட் செய்ய போகிறேன். உங்களுக்கு ரவுண்டாக வந்து சீல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா டம்ளர் இல்லைனா மூடி எது உங்ககிட்ட ரவுண்ட் ஷேப்பில் இருக்கோ அதை வச்சுட்டு நீங்கள் ஷேப்ஸ் உருவாக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த ரவுண்ட் ஷேப்ஸை மட்டும் எடுத்துட வேண்டியதான். பொறுமையாக எடுங்க. இப்போ பிளேட்டில் என்ன பண்ணுறோம், ஃபாயில் பேப்பர் வச்சு அது மேலே வந்து பிஸ்கட்ஸ் வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஒரு பிஸ்கட்ஸாக எடுத்து ஃபில் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சம் பொறுமையாகவே எடுங்க, ஏன்னா வேகமாக எடுத்தோம்னா ஷேப்ஸ் வந்து மாறிடும். அதோட ஒன்று ஹோம்மேட் பிஸ்கட்ஸ் வந்து கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்கும், அதனால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாமல் எடுத்துருங்க. இப்போ எடுத்ததுக்கப்புறம் அவனில் வந்து வைக்கணும். அது வந்து டெம்பரேச்சர் வந்து 175 degrees வச்சுக்கணுங்க. 30 minutes வச்சிங்கன்னா நமக்கு பிஸ்கட்ஸ் ரெடி ஆகிடும். ப்ரீஹீட் வந்து அதே 175 degrees டெம்பரேச்சரில் ஒரு 10 minutes ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஸ்கட்ஸ் உள்ளே வச்சுட்டு ஒரு 30 minutes அதுக்கு குக் பண்ணுறதுக்கு வேணும். இப்போ பிஸ்கட்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. 30 minutes ஆயிடுச்சு. 30 minutes ஆனதுனால நம்ம பிஸ்கட்ஸ் இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே செய்கிறதுனால கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அதுக்கு வீட்டில் செய்கிறதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, அந்த டேஸ்ட் கண்டிப்பாக இந்த பிஸ்கட்ஸில் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கிட்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். வீட் வந்து ரொம்ப ஹெல்த்தி, அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நம்ம பிஸ்கட்ஸ் ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீயோடு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.